அந்த அம்மையார் வந்து கோயில் கோயிலாக போயிட்டு வரும்போது ஐயா அங்கே பெரியார் மடம் மடம்னு சொல்லிட்டார் சாரி பெரியார் திடலுடைய ஆசிரியர் வீரமணி இருக்கார் இல்லைங்களா அவர் சின்னவர் ஒருத்தர் இருக்கிறார் சுபவீரபாண்டியன் அவா பெரியவா இவா சின்னவா அந்த மடத்துக்கு இந்த ரெண்டு பெரியவாவும் சின்னவாவும் சேர்ந்து ஒரு முறை போய் அந்த அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை மாற்றிக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் அயோக்கியவன் கடவுளை பரப்பியவன் காட்டு மிராண்டி அப்படின்னு கத்துங்களா அப்படி கத்துனா ஏன் அங்கே போக மாட்டேங்கிறீங்க இல்லை என்ன சோறு கிடைக்காது என்ன சோறு கிடைக்காது ஒரே ஒரு முறை துணை முதலமைச்சராக கொண்டு வந்து நிற்க வைங்களேன் வச்சுருங்களேன் நீங்கள் பார்க்கலாம் இப்போ உதயநிதி தான் நீங்கள் துணை முதலமைச்சராக வைப்பீங்க வேறு யாரையும் வைக்க மாட்டீங்க ஏன்னா சமூக நீதினு பேசுவீங்கல்ல இதுவாக சமூக நீதின்ற கேள்வி நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம் பச்சை மோசமான ஒரு மோசடின்னு சொல்கிறது பெரியார் சொல்லக்கூடிய அந்த காட்டு மிராண்டிகளாக இருப்பாங்க தான் இவங்கன்னு நான் சொல்ல வரேன் இந்த வரைக்கும் இந்த கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் சொந்த பந்தத்தில் மாமன் மச்சான் வரவங்கள எங்கேயாவது போய் தாலி அறுத்துருக்கீங்களா சொல்லுங்கள் எப்போ அறுத்துருக்கீங்க அதுக்கு மட்டும் பெரியார் வரமாட்டாரா ஊரா மட்டும் தாலியெல்லாம் போய் அறுத்துக்கிறீங்களா மேலேயே போய் வெக்கமே இல்லாமல் வா வீட்டு தாலின்னு எப்போ அறுத்துக்க போகிறோம் வா பொண்ணுக்கு ஒன்று சித்தப்பார் பெரியப்பார் விட்டு பசங்களுக்கு அவங்களெல்லாம் சொன்னால் கூட தப்பு அதை நம்ம திரும்ப வாங்கிக்கிறோம் அந்த வார்த்தையை அது தப்பு நீங்கள் அப்போ அதெல்லாம் பண்ணுறவங்க அது மட்டும் பண்ணுவோம் இல்லை அது வந்து ஊருக்கு நான் மட்டும் நீ எல்லாம் ஜெய்விங்க உன் குடும்பத்துக்கு நான் வச்சுங்க கேட்டால் அது தனிப்பட்ட தனி உரிமை அது அவங்களுடைய உரிமை நாங்கள் ஒருத்தருடைய உரிமையில் தலையிட மாட்டோம்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ ஊரில் இருக்கணுன்றது தலையிடுற கேள்வி வருதா இல்லையா ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி தமிழக அரசியலாக இருக்கட்டும் திமுகவினுடைய அரசியல் பயணங்களாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான ஒரு நாள் அதாவது மூன்றாவது தலைமுறையாக அந்த கட்சியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த ஒரு விவகாரம் குறித்து பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நிலவிக்கிட்டு வருது அப்படியான சூழலில் தன்னுடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதவியேற்ப நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அது ஒரு குடும்ப நிகழ்ச்சி தனியார் நிறுவனத்தினுடைய அந்த கம்பெனியுடைய அடுத்த கட்ட பிரதிநிதிகள் யாருன்னா அந்த குடும்பத்துக்குள்ளார நியமிப்பாங்க ஒரு தலைமை வந்து சோறு ஊற்றிருக்கும்போது அடுத்த அந்த குடும்பத்திலேருந்து ஒரு வாரிசை கொண்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த தனியார் நிறுவனத்துக்கு அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அடுத்த ஒரு எம்டியை கொண்டு வைக்கிறாங்க அங்கே அதுக்கான ஒரு பயிற்சி தான் அது அதனால் அது குடும்ப நிகழ்ச்சி அதில் வந்து நம்ம கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அது ஒரு அவங்களுக்குள்ளே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க யாரை போடணும் அப்படின்றப்ப 1000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி தான் அதை தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த தொழிலுக்கு பிஸ்னஸுக்கு அவங்க குடும்பத்துக்கு நலனுக்கு யார் தேவைன்றது தான் போடுவாங்க உங்களையும் எண்ணெயெலாம் போட மாட்டாங்க போஸ்டர் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போகிறதுக்கும் ஜெயிலுக்கும் போகிறதுக்கும் வழி வழியாக அந்த தொண்டன் இருந்துக்கிட்டு இருப்பான் இவங்க ஜமீன்தார் மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க மாவட்ட நிர்வாகிகள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவாலயத்தில் அப்படியே ஒரு குழு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் இது வந்து சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க பிரச்சனை எனக்கு விமர்சனம் என்னென்னா இவங்க வந்து குடும்பத்தில் வந்து உதயநிதியை போட்டுக்கிட்டோம் அடுத்தது இன்ப நிதியை கூட போட்டுக்கிட்டோம் அதுக்கு மேலே இன்னொரு நிதியை கூட போட்டுக்கிட்டோம் எனக்கு அது இல்லை பிரச்சனை நீங்கள் பேசக்கூடிய சமூக நீதி இருக்குல்ல அந்த சமூக நீதி பெரியாருடைய கொள்கை இந்த பெரியாருடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு பெரியார் இல்லை என்றால் நாங்கள் ஜட்டி கூட கழட்டி இருக்க மாட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அந்த புத்தி வந்து சரியானது அல்ல அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்துக்கும் பெரியாரை கொண்டு வந்து முன்ன நிறுத்திங்க இருக்கிற ஒரு சமூகத்தை ஒரு இனத்தை வந்து முட்டாளாக்கிக்கிட்டு அதன் பேரில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த அயோக்கியத்தனத்தை திரும்பவும் திரும்ப செய்யாதீர்கள் அப்படின்றேன் இந்த வார்த்தையை வந்து நான் கடுமையாக சொல்கிறதுக்காக வருத்தப்படலை என்னென்னா அது நான் சொல்ல வார்த்தை இல்லை கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறது பெரியார் நீங்கள் அந்த அம்மையார் வந்து நேரம் காலம்லாம் பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து உண்மையிலேயே உங்கள் குடும்பத்தில் நான் வந்து இந்த கொள்கையெல்லாம் பின்பற்றாத ஒரு பிரைவேட் லிமிடெட் தான் அதனால் நாங்கள் அந்த வழியில் போவோம் உங்களை யாரும் விமர்சிக்க பண்ண போகல சத்தியமாக அப்படி விமர்சனம் பண்ணுறவன் அவன் தப்பானவன் தான் அர்த்தம் ஆனால் நீங்கள் ஒரு கொள்கைன்றீங்க ஒரு தத்துவன்றீங்க ஒரு சித்தாந்தன்றீங்க பெரியார்ன்றீங்க புரியுதில்லை இவ்வளவும் நீங்கள் பேசிக்கிட்டு நேரங்காலம் பார்த்தியா நீங்கள் போகணும் இதை தான் வந்து யூடியூபர் சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தார் இவங்க மட்டும் இந்த நல்ல நேரம் பார்த்து அவங்க வச்சுருக்கிற டேட் பாருங்கள் ஒரு சுப முகூர்த்த நாள் காலைல 9:30 லைக் நான் நல்ல நேரம் இவங்க ஒரு 2 நாள் கழித்து வைக்கட்டும் நான் அவங்கள விமர்சனம் பண்ணுறதே விட்டுறேன் அப்படின்றாரு சொன்ன மாதிரி தான் ஊருக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பட் உள்ளுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது முரண்பாடுகளாக இருக்கிறது
இல்லை, தொடக்கத்திலிருந்தே அவங்க முரண்பாடு தான் அவங்களுக்கு, தொடக்கத்திலிருந்தே முரண்பாடு தான். இப்போ அவர் சகோதர சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்றது நான் அதுக்குள்ளே வரல. அவர் விமர்சனம் தனிப்பட்ட விதத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரங்காலம் பார்க்குறீங்கள, அதில் சொல்ல வரந்த பெரியாருடைய வாசகம் நீங்கள் வந்து ஒரு ஒரு முறை பதவி ஏற்றோடனே உங்கள் இதில் கலைஞரில் இருந்துட்டு அது பிற்பாடு உங்களுடைய மகனில் இருந்துட்டு எங்கே போகிறீங்க? பெரியாருக்கு மாலை போட்டு பெரியாருக்கு தானே எல்லாத்தையும் பண்ணுறீங்க. பெரியார் வழி பெருக பெரியார் கொள்கைன்றீங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாரு? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டால், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி. இப்போ நீங்கள் காட்டுமிராண்டியாக முட்டாளாக அயோக்கியனா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். வேறு ஒன்றும் நான் கேட்கலை. அந்த அம்மையார் வந்து கோயில் கோயிலாக போயிட்டு வரும்போது, ஐயா அங்கே பெரியார் மடம் மடம்னு சொல்லிட்டேன் சாரி, பெரியார் திடலுடைய ஆசிரியர் வீரமணி இருக்கார் இல்லைங்களா, அவர் சின்னவர் ஒருத்தர் இருக்கிறார் சுபவீரபாண்டியன், அவா பெரியவா இவா சின்னவா, இந்த மடத்துக்கு இந்த ரெண்டு பெரியவாவும் சின்னவாவும் சேர்ந்து ஒரு முறை போய் அந்த அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை மாற்றிக்கிட்டு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியவன், கடவுளை பரப்பியவன் காட்டு மிராண்டி அப்படின்னு கத்துங்களேன். ஒட்டு கிடைக்காது, பதவி கிடைக்காது, வாரியம் கிடைக்காது, சலுகைகள் கிடைக்காது உங்களுக்கு. பெரியார பெரியாரை வந்து மிக மோசமாக கேவலப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சமூகம் நீங்களாக தான் இருக்க முடியும். தமிழ் தேசியவாதிகளை கூட பெரியார் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறது இல்லை. நீங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு பெரிய தத்துவம்லாம் பேசுறீங்க, சமூக நீதின்றீங்க, பெரியாரிசம்ன்றீங்க, இதுவா பெரியாரிசம்? ஒரு முறையாவது இந்த பெரியவாலும் சின்னவாரும், நான் சொல்கிறது காஞ்சி மடத்து பெரியவா சின்னவா இல்லை, பெரியார் மடத்தினுடைய பெரியவாவும் சின்னவா, அவர் வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினுடைய இவர் வந்து பேர் சுபவீரபாண்டியன், இவர் பெரியார் பள்ளி வச்சிருக்கிறார் ஐயா சுபவீரபாண்டியன். இந்த ரெண்டு பேரும் பேராசிரியர்களும் பள்ளி ஆசிரியர்களும் சேர்ந்து ஒரு முறை ஒரு போராட்டத்தை நடத்துங்க எங்கேயாவது ஒரு இடத்துல. துர்கா, அப்போ எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறது மட்டும் காட்டு மிராண்டி அயோக்கிய தன், தமிழெல்லாம் இப்படி, தமிழெல்லாம் அப்படி, தமிழனுக்கு அறிவே இல்லை, மானங்கட்ட தமிழன் இப்படிலாம் பேசுவார்ல ஆசிரியர் வீரமணி. அவரே வந்து முன்னாடி வந்துட்டு அழகிரியனோட பையன் வந்து ஒரு முறை சொல்லியிருந்தார், ஓசி சோறு அப்படின்னு சொல்லி திட்டியிருந்தார். நம்ம அந்தளவுக்குலாம் கூட அவரை விமர்சனம் பண்ணுறதே இல்லை, ரொம்ப நாகரிகமாக மரியாதையாக பேசுகிறோம். ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து இதுக்கு எதிராக அறிவாலயத்துக்கு முன்னாடி கருத்துஞ்சட்டை போட்டுக்கிட்டு ஒரு முறை இந்த போராட்டத்தை பண்ணுங்கள். அப்புறம் சாயங்காலமாக போய் பெரியார் திடலுக்கு மாலை போட்டு நாங்கள் பெரியார் வழி நிற்பார்கள், பெரியார் கொள்கைகள், பெரியாருடைய கம்பு பிடிச்சிட்டு நடந்தோம், கொம்பு பிடிச்சிட்டு நடந்தோம்னு வசனம் பேசுவீங்களா? வெக்கமாக உங்களுக்கு யாரையாத்திட்டுக்கிறீங்க நீங்கள்? அப்போ இவங்க வந்து இந்த கொள்கையில் இப்படியாக முரண்பாடு இருக்கும்போது இன்னொரு பெரிய வந்து ஒரு விமர்சனமாக வைக்கப்படுவது வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ எல்லாமே ரீகால் பண்ணுறாங்க. முன்னாடி ஒரு ஷோவில் வந்து இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் வந்து அப்போ சொல்லியிருப்பார், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அப்புறம் என்னுடைய மகனோ மருமகனோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். இன்னொரு பக்கம் உதயநிதி கிட்டே இந்த கேள்வி கேட்குறாங்க, ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நானும் அரசியலுக்கு வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். உதயநிதியே சொல்லியிருந்தாங்க, எஸ் அப்படியே சொல்லியிருந்தாங்க. பட் அப்படியே டோட்டலாக வந்து அவருக்கு முதல்ல கட்சி பதவி வழங்கப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ முன்னேறி அடுத்து எம்எல்ஏ ஆனார், இப்போ அடுத்து மினிஸ்டரும் ஆகிட்டாரு. அது நான் வந்து தம்பி அதை கேட்க முடியாது. அது வந்து அவங்க கட்சி, அவங்க சொந்த சொத்து பிரச்சனை சம்பந்தமாக நீங்களும் நானும் அதை முடிவு எடுக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது ஒரு ஜனநாயகம் சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அது குடும்பத்தினுடைய சொத்துன்றப்ப வாரிசாக யாரை கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வரக்கூடாதுன்றது அவங்க தான் முடிவு எடுக்கணும். இல்லை, கட்சி வாரிசு நாடு முழுக்க இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கல. அதான் கட்சியோடு நின்றுட்டா இந்த கேள்வி வரப்போகிறது இல்லை. பட் ஆட்சின்னு வருது, அங்கே வரும்போது அதாவது ஊர் முன்னாடி அம்பலத்தில் ஏறுது இல்லைங்களா, ஆட்சின்னு வரும்போது அவங்க மக்களோட சமூக நீதி பேசுறதுன்னா இப்படி தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன கேள்வி கேட்கறது? இது சமூக நீதி தான் என்னுடைய வாரிசை கொண்டு வந்து முக்கியமாக வந்து திணிக்கணும், அதுதான் விஷயம். இப்போ அடுத்து துணை முதல்வர் ஆதார் பார்த்துக்குங்க. ஏன்னா சமூக நீதியாக வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தால் இல்லை, இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எம்பிசின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ சமூகம்லாம் இருக்குது. ஒரே ஒரு முறை துணை முதலமைச்சராக கொண்டு வந்து நிற்க வைங்களேன், வச்சுருங்களேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதயநிதி தான் நீங்கள் துணை முதலமைச்சராக வைப்பீங்க, வேறு யாரையும் வைக்க மாட்டீங்க. ஏன்னா சமூக நீதினு பேசுவீங்கல்ல, இதுவாக சமூக நீதின்ற கேள்வி நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். பச்சை மோசமான ஒரு மோசடின்னு சொல்கிறது பெரியார் சொல்லக்கூடிய அந்த காட்டு மிராண்டிகளாக இருப்பாங்க தான் இவங்கன்னு நான் சொல்ல வரேன். அதே இந்த சமூக நீதின்னு சொல்லும்போது ஒரு கேள்வி எழுது, இப்போ திமுகவில் எத்தனை பேருக்கு உயர் பதவிகள் வந்து அடிமட்ட சாதிகளில் இருப்பவர்களாக இருக்கட்டும், சிறுபான்மையினர்களுக்கு எத்தனை பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்ற கேள்வி இங்கே எழுதுங்க சார். சொல்ல இது ஏற்கனவே நான் பல முறை பேசியிருக்கிறேன். நீங்கள் மாவட்டச்சு மொத்தம் 64 இருக்குது திமுகவை. இப்போ சமீப காலகட்டமாக தான் எப்போ 49 தொடங்கினீங்க நீங்கள் திமுகவை? 49 தொடங்கி சமூக நீதி செய்துட்டு வந்து இப்போ சமீப காலமாக, அதுவும் நான் தமிழ் கட்சியினுடைய எழுச்சிக்கு பிறகு நிறைய தம்பிகள் கேள்வி கேட்டு நார் அடித்த பிறகு உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு 3-4 போட்டிருக்கீங்க.
மொத்தம் இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு கொடுக்கணும், எம்பிசி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எஸ்சி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எம்பிசி பிசி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பிரிச்சு இல்லை கொடுத்துருக்கணும். ஏன்னா இடஒதுக்கீடு நீங்கள் தானே பேசிட்டு இருக்கிறீங்க. இந்தியாவுக்கே சமூக நீதியை போதித்தவர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தவர், திராவிட கட்சியினர் சொல்கிறீங்கள, அடிக்கடி மேடை மேடைக்கு பேசுகிறீங்கல்ல, சமூக நீதி உங்கள் மாவட்ட செயலாளர் நியமனம் கட்சிக்குள்ளே இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு சர்வாதிகார கும்பல் அப்படின்னு சொல்லாமல், ஒரு பிரைவேட் லிமிட்டடினுடைய சர்வாதிகார டீம் தான் திமுகன்னு சொல்லாமல், இன்னும் சமூக நீதி சொல்லிட்டு இந்த இடதுசாரிகளும் கூட சேர்ந்துன்னு விசிறிக்கிட்டு இருப்பாங்க போட்டு. அதுதான் வேதனையாக இருக்குது நமக்கு. திமுகங்களை சொல்கிறவங்க விமர்சிக்கிறவங்க போட்டு அது வேறு விஷயம். இந்த இடதுசாரிகள்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்டுகளாக வந்தவங்களாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க எடுத்து விசிற விசிறு இருக்குல்ல, அது இதை விட மோசமான ஒரு பெரிய மோசமான ஒரு சிந்தனை. அவங்க கம்யூனிஸ்ட்டுகளுடைய அந்த கொள்கை என்னன்னு கேட்டாக்க உதயநிதி சித்தாந்தம் தான்வாங்க. என்ன உதயநிதி சித்தாந்தம்னா அதான் கம்யூனிஸ்ட்டுன்னுவாங்க. இன்றைக்கி புரியுதுல்ல ஒரு பெரிய இல்லை அங்கேயும் தான் இன்னைக்கு தூக்கத்தில் கம்யூனிஸ்ட் தொடங்குறப்ப தட்டி எழுப்பி பாருங்க, மாவோ சொல்ல மாட்டாங்க, லெனின் சொல்ல மாட்டாங்க, மார்க்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஏங்கல் சொல்ல மாட்டாங்க, உதயநிதினு கற்றுவாங்க எழுந்த உடனே தூக்கத்தில். நம்ம அருணன் தொடர்ணும் நாலஞ்சு பேர்லாம் இருக்காங்க. இப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன கொள்கை இருக்குது உனக்கு, ஒரு பூர்ஷ்வா கட்சி அதனுடைய இது என்ன மாதிரி இருக்கும், முதலாளித்துவ கட்சி எப்படி இருக்கும், வகுப்பு எடுத்து பாடம் எடுத்து அரசியல் கட்சியில் படிச்சுட்டு வந்த கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி எங்கே முட்டு கொடுத்துட்டு நிற்கிறாங்க நீங்கள்? இப்போ இதில் தொடக்கத்துலேருந்து இன்றைக்கி நேற்று வரல, இந்த திராவிட முன்னேற்ற கழகன்றது முரண்பாட்டினுடைய மொத்த உருவன்றதை நான் தேதி வாரியாக சொல்ல முடியும். நம்ம இந்த காங்கிரஸ் வீழ்ந்துச்சு இல்லை, இங்கே 67 வீழ்த்துனீங்கல்ல, பொய் சொல்லி வீழ்த்துனீங்கல்ல, அந்த காங்கிரஸை திரும்ப கொண்டு வந்தது யார்? யார் கொண்டு வந்தாங்க? நீங்களே. நான் நம்ம கொண்டுட்டு வந்தோம், கலைஞர் தானே கொண்டுட்டு வந்தார் திருடி வச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த இந்திரா காந்தியை வேரோடும் வேருடைய மண்ணோடும் இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும், அதற்குத்தான் இந்த கருணாநிதி இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் சொன்னாங்கன்றதுக்கு காரணம் சொல்கிறேன். தஞ்சாவூர் மேடையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வச்சுன்னு பேசும்போது, எமர்ஜென்சி பீரியடில் அவர் வீட்டில் வந்து சோதனை போடும்போது அவருடைய மனைவி அது கூட்டத்தில் சொல்கிறார், என்னுடைய மனைவி தயாலாமையார் சொல்கிறார், மனைவி உங்களுடைய அண்ணியை நிர்வாணப்படுத்தி மாடிப்படியில் ஏறி ஏறி இறக்கினார் இந்திரா காந்தியினுடைய போலீஸு. அப்போவே அந்த கருணாநிதி செத்து போயிருக்கணும். ஏன் இவரோடு இருக்கிறேன்னா, எதுக்கு நிர்வாணத்தோடு மேலே மேலே ஏற்றி இறக்குறாங்கன்னா, மறைவு இடத்துல வைரம் பதுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னது யார்? கருணாநிதி சொன்னார். நீங்களும் நானும் சொல்லலை. அந்த ஒரு பெரிய கொதிப்பாக இருக்குதுல்ல, ஒரு பெண் அப்படி பண்ணது. அப்படி பண்ண இந்திரா காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? வேரோடு மண்ணோடு நான் பதிப்பேன், அதுக்காக தான் உயிரை வச்சுன்னு இருக்கிறேன்னு. அடுத்தது ஒன்று, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, சேர்ந்தீங்களா இல்லையா? ராஜாஜியை கொள்ளுகப்பட்ட பார்ப்பான்னு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையா எல்லாம் சேர்ந்து? அப்போ அந்த ராஜாஜி கூட பெரியார் திரும்ப வந்து ஆலோசனை கேட்டு தானே சொத்தை மீட்டார். அதே ராஜாஜியை கொள்ளுகப்பட்டன பார்ப்பான்ற அந்த ஆளுங்கிட்ட சேர்த்து தானே நீங்கள் வந்து கல்யாணம் பொருந்தா திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? கல்யாணம்னு சொல்லக்கூடாது, பொருந்தா திருமணம். நான் சொல்லலை, இன்றைக்கி இருக்கிற தம்பிகள்னு சொல்லக்கூடிய அண்ணா அண்ணாவுடைய தம்பிகள்லாம் சேர்ந்து பொருந்தா திருமணத்துக்கு எதிராக பல போராட்டங்கள் பெரியார் தலைமையில் பண்ணி, ஏன்னா அப்போலாம் ஜமீன்தார் நிறைய வந்து வயசு அதிகமாக இருக்கும், ஒரு இளம் வயசு பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. அப்போ அது பொருந்தா திருமணம், அது பாலியல் வித்தியாசம் நிறைய இருக்குது. எப்படி அந்த இளம் பெண்ணுக்கு பாலியலை வந்து தீர்வு சொல்லிட முடியுமா வயசானவங்க? இது ஒரு கொடுமை இல்லையா அப்படின்லாம் பெரிய புரட்சி செய்து தடுத்தவங்க, பெரியாருடைய திருமணத்தை தடுக்க முடியாமல் விட்டவங்க. அப்போ இந்த பார்ப்பானுடைய ஆலோசனை கேட்டு தான், ராஜாஜினுடைய ஆலோசனை கேட்டு தானே நடந்தேன், பார்ப்பானை எதிர்த்தேன். பிறகு வந்து நீ யாரை எதிர்க்கிற, நீ ஒரு எதிர்க்கிறவனை எல்லாருமே அது பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா யாரை எதிர்க்கிறாரோ அவர் கூடையே கூடுறது இந்துத்துவா எதிர்ப்புன்றது. அந்த பக்கம் வாஜ்பாய் கூட 5 வருஷம் உட்காந்து நல்லா தின்ன வேண்டியது மந்திரி பதவியில். அப்போ இங்கே வந்து நாங்கள் இந்துத்துவா எதிர்ப்புன்றது. இன்றைக்கி தேதிக்கு இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பாஜக மோடி இவர்களோடு சேர்ந்து ஒரு சமரசம் பேசிக்கொண்டு அடமானத்தை வைத்து விட்டு எல்லாத்தையும் மகனுக்கு மந்திரி பதவி ஏற்றுறாங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன், இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள். இப்போவே வந்து சமரசம் பேசிக்கிட்டு தான் நாங்கள் இந்த வந்து என் மகனை கொண்டுட்டு வரோம், அவன் நல்லபடியாக வரணும், துணை முதலமைச்சர் வந்தோடனே அடுத்தது அவன் வந்து அதிகாரத்துக்கு வரணும், நீங்கள் இந்த 3 வருஷமும் 4 வருஷமும் தொந்தரவு பண்ணாதீங்க, உங்கள் கூட நாங்கள் எல்லாம் பண்ணுறோன்னு. இந்துத்துவா பார்த்தீங்கன்னா கோயிலினுடைய வளர்ச்சி, இந்த இந்துத்துவனுடைய முழக்கம், எந்த எடப்பாடி அடிமை அரசுன்னு சொல்லிட்டு இவங்க விமர்சனம் பண்ண எடப்பாடி அரசில் கூட இல்லை, ரொம்ப நீட்டாக அந்தாலும் அந்த பக்கம் ஒரு வேஷம் போட்டு இந்த பக்கம் ஒரு வேஷம் போட்டு முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாருன்னு இப்போ தான் தெரியுது. வந்த வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அரசு விழா பசுமடம் இந்த பக்கம் கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே பூஜை புனஸ்காரம்னு இருக்குது. இந்து அறநிலையத்துறைக்கு மந்திரி சேகர் பாபா அம்மையார் துர்கா ஸ்டாலினான்னு தெரியல. கொடையை வந்து சாமிக்கு பிடிச்சிட்டு போகிறது கேள்விப்பட்டிருப்போம், அந்த அம்மையாருக்கு பிடிச்சிட்டு போய் சாமி தனியாக ஓடுது, புரியுதுல? அப்போ எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார போக்கு. இதே வந்து சசிகலா பிரிவில் நடந்தப்ப இந்த ஊடகங்களும் இவர்களும் சேர்ந்து 32 வகைரான்னு ஒன்று இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. ஐயோ நிலம் போயிடுச்சு சசிகலான்னு,
பத்து சசிகலா 100 சசிகலாவுக்கு இணையான வேலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே இவங்க மக்கள் முன்னிலை வைக்கிற கொள்கைக்கும் அவங்களோட தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் இப்படியாக முரண்பாடுகள் இருக்கும்போது இப்ப இந்த வாரிசு அரசியல் என்ற முறையில இந்த முரண்பாடு நடந்திருக்கு. அந்த வகையில இப்ப பதவியேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் பேட்டியில வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, இதை நான் வந்து எதிர்கொள்வேன், சிறப்பாக செயல்பட்டு அந்த ஒரு பார்வையை மாத்துவேன் அப்படின்றாரு. அவர் சிறப்பாக செயல்படுவார். எனக்கு தெரியல சிறப்பாக செயல்படுறது செயல்படுறாது அது அவங்க விஷயம். இப்போ கம்பெனி லாஸில் போனால் உனக்கு எனக்கும் பிரச்சனையா சொல்லுங்க? மக்களுக்கு எலசி நேரத்தில் காசு கொடுத்துட்டா சரியா போச்சு, ஓட்டுக்கு என்ன அன்பளிப்பு கொடுத்தா சரியா போச்சு, நீங்கள் அப்படி தானே சொல்லி ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க. சாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க, காசுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அறிவிச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் போகாமல் வாக்கு வாங்கிடுங்க, ஒரு ஓட்டு வாங்கிடுங்க நீங்க. சார், இப்போ இதில் வந்து சவுக்குசங்கர் அவருடைய பேட்டியில் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு செல்வார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் எந்த பார்வையில் அதை அப்படி சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா? தெரியல, நான் அப்படி பார்க்கல. அவர் அழிவு பாதைக்கு கொண்டுட்டு போகிறாரா இல்லை நல்ல பாதைக்கு கொண்டுட்டு போகிறான்னு தெரியல. ஆனால் அந்த கட்சியை இது வரைக்கும் நல்ல பாதைக்கு கொண்டு வந்திருக்குதான்னு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். ஏதோ உதயநிதி மட்டும் அழிவு பாதைக்கு கொண்டுட்டு போவார் அப்படின்றதெல்லாம் இல்லை. திமுகவே இன்றைக்கி அழிவு பாதையை நோக்கி தான் அந்த சமூகத்தை கொண்டுட்டு போயிட்டுருக்குது, இந்த இனத்தை கொண்டுட்டு போயிட்டுருக்கு. தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை எல்லாம் டெல்லியில் தொடர்ச்சியாக அடமானம் வச்சு தன்னுடைய குடும்ப அரசியலை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக வேண்டி கலைஞரை எப்படி வந்து இந்திரா காந்தி கிட்ட அடமானம் வச்சு மாநில உரிமையை தன்னுடைய வழக்கை மட்டும் மீட்டுக்கிட்டு வெளியே வந்ததாக சொல்கிறாங்களோ அது போல் படிப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா அடமானம் வைக்கிறது கட்சியை வளர்த்துக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றுறது, அடமானம் வைக்கிறது குடும்பத்தை காப்பாற்றுறது, அப்படி தான் போயிட்டுருக்குது. அதனால் இப்போ வந்து உதயநிதியினுடைய பதவியேற்புக்கு இவங்களுடைய கொள்கை கோட்பாடெலாம் டெல்லியில் அடமானம் வச்சு சமரசம் பண்ணிக்கிட்டு தான் பதவியேற்பு விழாலாம் நடந்திருக்குது. இதுக்கு மேலே வந்து எத்தனை முறை உங்களுக்கு வாய்ப்பு கலைஞர் செய்யாததை பர்டிகுலர்லி அந்த டெல்லி கூட நடந்த டீலிங் ஏதாவது இல்லை? டீலிங்னா இல்லை, இப்போ நீங்கள் என்ன இந்துத்துவாவை நாங்கள் வந்து இந்து தொகாவை வந்து தடுக்கணும் ஓட்டு போடணும்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன நீங்கள் தடுத்திருக்கீங்க? 1.5 வருஷத்தில் இருங்களா, என்ன தடுத்துருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் இந்துத்துவாவை இந்த வகையில் தடுத்துருக்குறோம். இந்திரா காந்தி இது அதிமுக பீரியடில் வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனப்போ வந்தப்போ எவ்வளோ மோசமாக நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணீங்க, கொத்தடிமைன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க, எதுக்கு ஓடிட்டுருக்கீங்க? அடிக்கடி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி கெஞ்சுறீங்களே, எதுக்காக கெஞ்சுறீங்க? இல்லை அது வந்து மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கு. அப்போ இணக்கமான போக்கு எடப்பாடி எடுத்தப்போ நீங்கள் அடிமை அரசுன்னு சொன்னீங்களா? அது என்ன இப்போ நீங்கள் அடிமை அரசு இல்லையா என்ன? சார், எடப்பாடி செய்தப்போ நீங்கள் பேசுனீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள், பேசுனீங்களா இல்லையா? கொத்தடிமைன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் எந்த அடிமை? அவர் சமரசத்துக்காக செய்கிறாரு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வேறு எதுக்காக செய்கிறீங்க? உங்களுக்கு என்ன சமரசம் இருக்குது? நீங்கள் தான் வீராதி வீரர் சூராதி சூரராட்சி இல்லை, இந்துத்துவாவை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி திமுக தான் சொன்னீங்களா இல்லையா? சொல்லி ஓட்டு கேட்டிங்களா இல்லையா? என்ன தடுத்தீங்க அதை மட்டும் சொல்ல, ஏதாவது ஒன்று கேட்டால் சொல்லணும். இல்லை உடனே வந்து அவன் மேலே சங்கி நீ சங்கி நான் சங்கியா அதை ஓர நம்பர் திருடன் கத்திட்டு ஓடனே என்ன அர்த்தம்? பேசு, பெரியாருடைய கொள்கை என்னன்னு கேட்குறேன், என்ன வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பெரியார் அதை செய்தார் இதை செய்தார்ன்றீங்க, என்னடா செய்தார்னு சொல்லி கேட்டால் அது இது வரைக்கும் பதில் இல்லை உங்களுக்கு. இப்போ வந்து சமூக நீதின்றீங்க, சமூக நீதி என்னன்னு கேட்டால் அதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லலைன்னு சொல்கிறேன். இந்துத்துவா தடுப்புன்னு சொன்னீங்க, என்ன 1.5 வருஷத்து ஆர்எஸ்எஸ் என்னுடைய மீட்டிங் எப்படி நடந்தது பார்த்தீங்களா நீங்கள்? என்ன நீங்கள் தடுத்தீங்க? ஒரு முறையும் கோயில் நீதிமன்றத்துக்கு மூலமாக போக சொல்லிட்டு இது கலைஞர் யுத்தி இப்படி தான் பண்ணுவார், ஒரு விஷயம் வரப்போ நீதிமன்றத்தில் போட்டு இழுக்கடிச்சிடுறது. இல்லை, இந்த ஆர்எஸ்எஸ் பேரணியெலாம் வரும்போது இதெல்லாம் தடுத்துருக்காங்களே, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு போலீஸோ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா கண்டிப்பாக அது எல்லாம் அவங்க பிளான் பண்ணபடி நடந்திருக்கும். பட் அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிக்கு அவங்களாம் எதிர்ப்பு தெரிவித்து தானே அதை நிறுத்தியிருக்கிறாங்க. அது திமுக ஆட்சியில் எங்கே நடந்தது? உங்களுக்கு எங்கே நிறுத்தியிருக்காங்க? நடந்திருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய சேவாக்கோருடைய நிகழ்த்தில் அதிமுக பேரில் ஒரு மந்திரி போய் கலந்துக்கிட்டு வந்தார் கோயம்புத்தூர் பகுதியில், நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. உங்கள் திமுக அமைச்சர் அதே நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்களே, ஒரு மாற்றம் இல்லையா? அதை விட 2-10 மடங்கு நீங்கள் பாய்ச்சல் வேகமாக இருக்கு உங்களுக்கு, புரியுதுல? முன்னாடி எடப்பாடியை வந்து போய் கதவை தட்டிக்கிட்டு இருந்தார் இந்துத்துவா கதவை, இப்போ நீங்கள் இப்போ தட்டி திறந்துக்கிட்டு இருந்தார், இப்போ நீங்கள் நேராக போய் வாசல்லே உட்காந்துட்டுருக்கிறீங்க டெல்லியில். அப்புறம் நீங்கள் வந்து எந்த விதத்தில் நாங்கள் இந்துத்துவாவை தடுத்தோன்னா என்ன தெரியுமா? அந்த அம்மையார் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு சிக்னல். ஆர்எஸ்எஸோட நாங்கள் வந்து உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக எதுவும் செய்யலை,
அப்படி ஒரு சிக்னல் தான் அது வந்து அடிக்கடி வந்து சிக்னல் காமிச்சுக்கிட்டே இருக்கிறதுனுடைய ஒரு முன்னோட்டம் தான் அந்த அம்மையார் கோயிலுக்கு. அவங்க கோயிலுக்கு போகிற விஷயத்த சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ அது வந்து என்ன இருந்தாலும் அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம், அவங்க கோயிலுக்கு போகிறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அவங்க அவங்க தனிப்பட்ட இருந்துட்டு போதும் தலைவனாக இருந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறேனாக்கா நான் எல்லாருக்கும் வந்து சொல்கிறது மாதிரி என் குடும்பத்துக்குள்ளே நான் அதை வச்சுக்கணும். புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் வந்து பெரியார் கொள்கை பெரியார் விஷயத்தெல்லாம் நாடு முழுக்க பரப்பிக்கிட்டு இருப்பீங்க, இந்த பக்கம் நீங்களே கோயில் கோயிலில் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க முன் உதாரணமானால், அதை ஃபாலோ பண்ணுவானா? இவர் சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்மா. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வந்து யாருக்கு தாலியாக இருக்கிறீங்க? இந்த வரைக்கும் இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் சொந்த பந்தத்தில் மாமன் மச்சான் வரவில்ல, எங்கேயாவது போய் தாலி அறுத்துருக்கீங்களா? ஊரா விட்டு தாலியெல்லாம் அறுத்துங்கிறீங்களா? உங்கள் வீட்டு தாலியை நீங்கள் எப்போ அறுத்துருக்கிறீங்க சொல்லுங்கள்? எப்போ அறுத்துருக்கீங்க? அதுக்கு மட்டும் பெரியார் வரமாட்டாரா? ஊரா மட்டும் தாலியெல்லாம் போய் அறுத்துக்கிறீங்களா? மேலேயே போய் வெக்கமே இல்லாமல் வான் வீட்டு தாலின்னு எப்போ அறுத்துக்க போகிறோம்? வா பொண்ணுக்கு, வான் மருமகளுக்கு, ஒன்றும் சித்தப்பார் பெரியப்பார் வீட்டு பசங்களுக்கு அவங்களெல்லாம் சொன்னால் கூட தப்பு. அதை நம்ம திரும்ப வாங்கிக்கிறோம் அந்த வார்த்தையை, அது தப்பு. நீங்கள் அப்போ உன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கொள்கையை கொண்டு போகாமல் ஊரில் எவனே ஒருத்தனை கொண்டு வந்து அந்த கொள்கையை நீ திணிக்கிற, அங்கே வந்து பெரியாரை சொல்லி தாலியார அதை வந்து மடமைன்ற அப்படின்றப்ப இந்த பக்கம் அறுத்துருக்கணுமா இல்லையா? அவங்களுடைய உரிமை நாங்க ஒருத்தருடைய உரிமையில தலையிட மாட்டோம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ ஊர்ல இருக்கிறதுக்கு தலையிடுற கேள்வி வருதா இல்லையா? சொல்லுங்க. பெரியார் சொன்ன வெங்காயத்தை சொல்லிதான் உங்களை திட்ட வேண்டியதா இருக்கு. இல்ல, அதே போல இந்த வாரிசு அரசியல்ன்றத பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எம்எல்ஏ ஆகும்போது அந்த சட்டமன்றத்திலேயே வந்து எல்லாரும் போய் குனிஞ்சு வணக்கம் போட்டது இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்போது இப்போ அமைச்சராக இருக்கிறாரு, இப்போ இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு தொண்டர்களுக்கு ஒரு கேள்வி எழுது. ஐ மீன் தொண்டர்களுக்கு எதிராக எப்போ இவன் அவங்களே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இது எதுவும்னா அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அப்பாவுக்கு அப்புறம் இவர் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தொண்டர்களுடைய மனதில் எப்படி அவங்களோட தொண்டர்கள் வந்து தொண்டர்களாக தான் விழிச்சுக்கிட்டவன் வெளியே வந்துட்டான், அங்கே அடிமையாக இருக்கிறவன் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான். இடதுசாரிகளே வந்து கொத்தடிமையாக மாறின பிற்பாடு அப்புறம் திமுகவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும். நான் கம்யூனிஸ்ட்டுகளை சொல்கிறேன், நேரடியாகவே சொல்கிறேன். நான் கம்யூனிஸ்ட்டுகளே இப்படியான போக்குகளை ஆதரிச்சுக்கிட்டு அது வந்து குடும்ப பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. அவன் வாழ்க கோஷம் போடலை, இன்னும் ரெண்டு இடதுசாரி தலைவர்களும் வாழ்கன்னு கோஷம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கப்போ திமுக தொண்டன் எப்படி இருப்பான்? ஆனால் திமுகவுடைய கீழ்மட்டத்தில் பெரிய ஒரு பேர் வந்திருக்குது. நீங்கள் போய் வெளிப்படையாக பேசுங்க. அங்கே வந்து துறைமுருகனா, துறைமுருகன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே அவர் தான் மாவட்ட செயலவர், மாவட்ட மந்திரி அவராக தான் இருப்பார். ஏவாவேலு அதே மாதிரி தான் ஒரு 30, இப்படி நேரு எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலே ஒன்று மாவட்ட செயலாளர் இல்லை மந்திரி பதவி மாறி மாறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அடுத்தவனுக்கு மாவட்ட செயலாளர் எப்போ வரணும்? அடுத்தவனுக்கு மந்திரி பதவி எப்போ வரணும்? வட்டம் அடுத்துக்கு அடுத்துன்னு வந்தனாக்கா மாவட்டத்துக்கு கீழே அடுத்தடுத்த பதவியில் இருக்கிறவனும் அவன் வாரிசு தான் கொண்டு வரான். கேட்டால் மேலேயே வாரிசு தானே வச்சுங்குது. என் பையனை நான் கொண்டு வரணும், நான் கட்சிக்கு இவ்வளோ நாள் உழைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப இது ஒரு குட்டி ஜமீன்தார்களுடைய கூட்டமைப்பாக திமுக இன்றைக்கி வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதியிலிருந்து வந்த, நீதி கட்சியிலிருந்து வந்தன்னு சொல்லிக்கிற இவங்க அன்றைக்கி ஜமீன்தார்கள் காங்கிரஸை இருந்து ஜமீன்தார்கள் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஜமீன்தார்களை வைத்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். 100க்கு 100 ஜமீன்தார்களை கொண்ட கட்சி தான் இது. நவீன ஜமீன்தார்கள் வேணால் பேரை மாற்றிக்கலாம். இல்லை, அப்போ நீங்கள் சொல்வது போல் அந்த ஜமீன்தாரர்கள் கீழே வந்து அந்த தொண்டர்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கிற அவங்களுக்கு ஏன் பதவி வழங்கப்படலன்றது இருக்கட்டும் ஒரு பக்கம். பட் இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் வருகிறார், பட் அதற்கு முன்னதாகவே கட்சியில் பல சீனியர்கள் நீங்கள் சொல்வது போல் 1/4 நூற்றாண்டு, 1/2 நூற்றாண்டு இருப்பவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கே அந்த பதவிகள் முன்னுரிமைகள்லாம் கொடுக்கப்பட மாட்டேங்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல, என்ன நம்ம ஒதுக்கப்படுறோம், அவங்க மட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு, ஒரு வெறுப்பு, தலைமை மேலே ஒரு வெறுப்பு, இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ வந்து அதிகாரத்தில் இருக்குது திமுக. அதிகாரத்தில் எப்படி பார்த்தாலும் இந்த ஆட்சி வந்து 2-3 வருஷம் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ஏன்னா எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. கிடைக்கிற வரைக்கும் நம்ம சேர்த்துட்டு இருப்பதற்கு எதிர்க்க வேணாம். அதனால் அவங்க எல்லாம் அனுசரிச்சுட்டு கூட இருக்கிறாங்க, இருக்கிறவங்க. புரியுதில்லை? இல்லாதவங்க என்ன பண்ணுறா? பொறுமைக்கிட்டு இருக்கிறான். இதே இவங்களுக்கு இப்போ நீங்கள் அதிகாரம் இல்லாமல் மகனை இந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கட்சி உங்களுக்கு என்னென்னா அதுதான் சொல்ல வந்தேனாக்கா, உங்களுக்கு மேல் மட்டத்திலேருந்து மாவட்ட நிர்வாகம் வரைக்கும் இந்த குட்டி ஜமீன்தார்களை கொண்டு ஒரு சாம்ராஜ்யமாக மாறிக்கிட்டு இருக்குதுன்றப்ப அவன் எப்படி எதிர்க்கிற மனநிலைக்கு வரான்? கீழே இருக்கிறவங்க மட்டும் எதிர்க்கு. நான் காலங்காலமாக வந்துட்டு அதிமுகவில் அப்படி இல்லை, திடீர்னு ஒரு ஃபோன் வரும் உங்களுக்கு, அவருக்கு ஒரு 6 வேஷ்டி 6 சட்டையை வாங்கி கொடு. நான் பார்த்துருக்குறேன், நான் பார்த்துருக்கேன். ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு நபரை 6 வேஷ்டி சட்டை புதுசாக ஒரு பெட்டியில் வச்சு கொடுத்து உடனே ஒன்று வயசுக்காரனை கூப்பிட்றாங்கன்னு என்னன்னே தெரியாத ஒரே ஒழுவான், நீ மந்திரி போ. நடந்துருக்குது திமுகவில் அப்படி நடந்திருக்குதா? அப்போ இங்கே சமூக நீதி இருந்ததா? பாப்பத்தின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா கிட்ட சமூக நீதி இருந்ததா இல்லை உங்ககிட்ட இருந்ததா? கேள்வி வரேன்.
நீங்கள் உடனே வந்து இந்துத்துவாவை வந்து பாப்பாத்தியை ஆதரிக்கிற அப்படின்லாம் நீ சொல்லலை. உடனே இதை தான் கதை கட்டுவீங்க, ஆசிரியர் வீரமணியை பாப்பாத்தியை ஆதரிச்சுன்னு சமூக நீதிகரத்தை வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாரா இல்லையா, நடந்துச்சா இல்லையா? அப்போ உங்களுக்கு வேணும்னா ஒருத்தனை தூக்கி பேசுவீங்க, வேணும்னா தூக்கி தலையில் வச்சுக்குவீங்கன்னு அது என்ன அர்த்தம்? கேள்வி இருக்குதா இல்லையா? நீங்கள் உங்கள் கட்சியில் யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லிடணும். என்னென்னா, ஒன்று நாங்கள் சமூக நீதியை பற்றி இனிமேல் பேசவே மாட்டோம், என்ன அதுக்கடுத்தது வந்துட்டு இந்த பெண் உரிமையெல்லாம் இருக்குதுல்ல அதை பற்றி பேசவே மாட்டோம். நான் அந்த பெண்ணுரிமை சொல்கிறதுனால அந்த உங்க மேயர் பிரியா அவங்க காரில் துத்திட்டு அவங்க சைடில் ஃபுட்பால் மேன் நின்றுட்டு போனாங்க, அது ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இது சார்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் இல்லை அது அவங்க விருப்பத்தின் பேரில் தான் அவங்க நின்று போனாங்க. அதாவது பெண் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணுமா? அவங்களுக்கு ஒரு வயசு பருவம், துள்ளல் பருவம், அந்த பருவத்தில் விளையாடணும், போகணும், ஃபுட்பால் அடிச்சுட்டு போகணும், நல்லா அப்படி இருக்கணுன்றதுல என்ன, அது வந்து பெரியார் சொல்லி கொடுத்த முற்போக்கு இல்லை, பைத்தியக்காரனுங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் உன் வீட்டு பெண்கள் கனிமொழி அம்மா இருக்காங்க ஃபுட்பாலில் தொங்கிட்டு போக சொல்ல? உதயநிதியினுடைய மனைவி இருக்கிறாங்கள்ல, இப்போ மந்திரியாக வந்திருக்கிற அவங்க மனைவி இருக்குதில்ல, ஃபுட்பால் தொங்க வச்சுட்டு போங்களேன், அதுக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்குல்ல. அதான் உங்கள் வீட்டு குடும்ப பொண்ணுங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து பத்திரமாக வச்சுக்குவீங்க, அடுத்தவங்கன்னா மட்டும் வந்து வந்து புதிய புரட்சி செய்து விட்டான்னு பொய்யாக பேசிக்கிட்டு தெரியுவீங்க. நீங்கள் மேயராக இருந்தார்ல, முன்னாடி இருந்தார்ல, ஸ்டாலின் இருந்தார்ல, அவர் எந்த ஃபுட்பாலில் தொங்கிட்டு போனார்? அவங்க அப்பா ஃபுட்பாலில் தொங்கிட்டு போனாரா கான்வாய் வண்டியில், இல்லை ஜெயலலிதா வண்டியில் பின்னாடி கான்வாயில் தொங்கிட்டு போனாரா? அப்போ மட்டும் வணக்கத்துக்குரிய மேயர்னு சொல்லணும், இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும்னு பெரிய கதை விட்டுக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அது வந்து குழந்தை பிள்ளை அனுபவம் இல்லாதனால நாங்கள் கூட இருப்போம்னா குழந்தை பிள்ளை எதுக்கடா போட்டீங்க நீங்கள் மேயரா? அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் போட்டிருக்கலாமா இல்லையா? அப்போ வந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, கண்டுக்காத ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா அது பதவி எதுக்கு? அதுக்கு அப்படிதான் வந்து சொல்ல இல்லை, அதுதான் அப்போ நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் அங்கே பட் அங்கே ஒரு பதவியில் ஒருத்தருக்கு இருக்கணும், ஆனால் கேட்கும் அது குழந்தை பிள்ளை சார், அது ப்ரெஸ் மீட்டை தனியாக அட்டன் பண்ணாது, அதில் நாங்கள் மூத்தவருக்கு கூட உட்காந்து வழி காட்டுறோம், நீங்கள் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா அப்போ எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல நீங்கள் இவ்வளோ பெரிய வளர்ந்த கட்சி, ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே பெண்ணியத்தை போதித்த கட்சி, பெரியார் பெயரை சொல்லி நீ என்னென்னவோ அக்கபர் பண்ணி வளர்ந்துட்டுன்னு சொல்கிற அந்த கட்சி ஒரு பெண்ணை சுதந்திரமாக மீடியா முன்னாடி சந்திக்கிற அளவுக்கு தயார்படுத்த முடியலன்னு எதுக்கு நீ உருவாக்கி அந்த இடத்துல வைக்கிற பதவிக்கு? ஏன் ஒன்றும் நீங்கள் அதை கைப்பிடிச்சியே நடத்தி கூட்டிட்டு வர மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ப்ரெஸ் மீட்டில் கூட நிற்கிறீங்க, வெளியில் போனால் கூட நிற்கிறீங்க, அதை வந்து இது பண்ணுறீங்க, ஊழல் நாளைக்கு முறைகேடுன்றப்ப கூட பங்கெடுத்துக்கிறீங்களா ஜெயிலுக்கு போகிறதுக்கு? அன்றைக்கு மட்டும் மேயர் தனியாக தான் போவார், நடந்தாலும் நான் சொல்கிறேன், புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ நீ எதுக்காக அந்த மேயரை வைக்கிற, மேயருக்கு உண்டான பதவிக்கு உண்டான மரியாதை கொடுக்குறீங்களா கொச்சப்படுத்துறீங்களா அதை சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு மரியாதை, ஒரு மேயர் வணக்கத்துக்குரிய மேயர்னு நீங்கள் ஸ்டாலினை எந்த அளவுக்கு கொண்டாடுனீங்களோ அதில் ஒரு பகுதியாவது இந்த மேயர் பிரியாவுக்கு தலித்து ஒடுக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்றதை மட்டும் வெளிப்படையாக பேசுங்க. கண்டிப்பாக இந்த கேள்வியை மக்கள் மன்றத்தில் அவங்க யோசிக்கிறதுக்காக வச்சுருவோம் அப்படின்னு நம்ம வைக்கலாங்க சார். இப்போ நான் இந்த உதயநிதி அவர்கள் வந்து இதுக்கப்புறம் ஒரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், நான் இனிமே வந்து படங்களில் நடிக்க மாட்டேன், மாமன்னன் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கேன், அதுதான் என்னோடய கடைசி படம், இனிமேல் படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதுக்கு எதிராக ஒரு கேள்வி எழுது, சரி படத்தில் நடிக்க மாட்டீங்க, ஓகே ஏற்றுக்கொள்கிறோம், அதே போல் படங்களை இந்த விநியோகம் பண்ணுற அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் அதையும் நிறுத்திக்கலான்னு ஏன் உங்கள் வயலில் வரமாட்டேங்குதுன்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ இந்த கருத்து குறித்த உங்களோட பார்வைங்க சார். சரி, ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க, வெளியில் ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார், என்ன சொன்னார்? அப்பா அரசியலில் இருக்கிறான்றதுக்காக நான் அரசியலுக்கு வரணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, சொன்னாரா இல்லையா? கண்டிப்பாக. இப்போ இப்போ என்ன நடக்குது? இப்போ அப்போ இவர் என்னவோ சொல்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி நடந்துக்கிற உத்தம புத்திரன் மாதிரி அதுக்கு வந்து கேள்வி வந்து நம்ம எழுப்பிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இவர் வந்து வெளியில் நடிக்க மாட்டேன்னு வர, சரி படத்தொழிலை பண்ணாதே விட்டுடு, எல்லாமே சுதந்திரமாக நடக்கட்டும், ஏன் எல்லாத்துலையும் தலையிட்டுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்கள். இப்போ ஏதாவது சொன்னதில் ஒன்று, உங்கள் அப்பா சொன்னார் என் குடும்பத்துலேருந்து யாரும் வாரிசு அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னார், நீங்களும் பேட்டி கொடுத்துருந்தீங்க, உதயநிதியும் பேட்டி கொடுத்தாரு, இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு? நான் வந்து பதவிக்கு வந்துட்டேன், ஆனால் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன். அவர் இனிமேல் வயசுக்கு வந்தார்னா வராட்டி போன அந்த கேள்வி தான் வருது. இதான் உனக்கு அதோட மந்திரி பதவி வந்துட்டுன்னா அப்புறம் எங்கேருந்து சினிமாவில் போய் நடிச்சுக்கிட்டு இருக்க போகிறீங்க? எங்கேருந்து உங்களுக்கு நேரம் இருக்கும்? ஒருவேளை நேரம் இருந்தாக்கா நீ ஒருவேளை நடிச்சுன்னா அது ஒரு விமர்சனமாக வரும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இதே பார்வை வந்து ஒருவேளை அடுத்த ஆட்சியில் திமுக ஆட்சிக்கு வரல, மந்திரி பதவியெல்லாம் இல்லைன்னா திரும்ப நடிக்க வந்துருவாங்க, அது எதிர்ப்பு? ஆமாம், அது கட்டாயம் 100% நடிக்க போயிடும். ஏன்னா அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் செய்துக்கிட்டே இருக்கணும், எதனா ஒன்று உருட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு புரியுதில்லை உங்களுக்கு? இதை விட ஒரு கேடு கட்டமான அரசியல் வந்து சித்தாந்தத்தை வச்சுக்கிறவங்க வேறு அவங்களும், இவங்க வந்து பேசுறது பெருசாக, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து பெரிய ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு 100 மடங்கு இன்றைக்கி சாக்கடையாக இருக்குது. கொள்கையிலையும் சரி, சித்தாந்தத்துலேயும் சரி, நடவடிக்கையிலையும் சரி, செயல்பாட்டிலையும் சரி,
ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. கேட்டால் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய இந்த பக்கவாத்தியம் வாசிக்கிற கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு எல்லாரும் மிரட்ட வேண்டியது, எல்லாரும் ஏற்றி எழுந்து வந்துட்டு பொய் கேஸ் போட வேண்டியது, இதை மட்டும் தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. இல்லை, ஆனால் இப்படியான திமுக அந்த திராவிட கட்சி அப்படிங்கிற வகையில் இவ்வளோ இவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இன்னும் திராவிட மண்ணாக இருக்கிறது, அந்த வட மாநிலத்தில் இருக்கிற மாதிரியான நிலைமைகள் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலன்ற கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்களே. என்ன வட மாநிலத்துக்குள்ளேருந்து என்ன வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அங்கே இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா, அதாவது ஹிந்துத்துவா பாஜகவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது. அப்போ அங்கே அது அதன் மூலமாக வந்து பாஜக ஆட்சி இங்கே இல்லைன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு பாஜகவுடைய ஆட்சி தான் நான் அடித்து சொல்கிறேன், இல்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இன்னைக்கு தேதிக்கு பாஜகவினுடைய நிழல் ஆட்சி தான் நான் சொல்கிறேன். எடப்பாடியை செய்த மாதிரி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி மாதிரி இங்கேருந்தே முட்டி போட போட தொடங்கிட்டாங்க. இவர் ஸ்டாலின் ஒரு படம் நான் சொல்கிறேன், இவங்க மாதிரினா ஒருத்தர் மறுத்து பேசுங்க. நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் வந்து பிரதமருக்கு இவ்வளோ வேண்டுகோள் வைக்கிறீங்க? திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரணும். ஒன்றை மாதிரி தான் இருக்கிறார், ஆந்திராவில் தெலுங்கானாவில் இருக்கிறார்ல, சந்திரசேகராக இருக்கிறார்ல, பிரதமர் இப்படியே வரவேச்சு புறக்கணிச்சிட்டு போயிருக்கிறார்ல, மம்தா பானர்ஜி செய்து காட்டிகிட்டு இருக்காங்கல்ல, நாங்கள் இந்துத்துவாவை எதிர்ப்போம், இந்துத்துவ சக்தின்னு பேசி ஓட்டு வாங்கிட்டு இன்றைக்கி உள்ளே கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்கள் வருக வருகன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஒன்று. இந்த கருப்பு பலூன்லாம் எங்கே சார் வச்சுருக்கீங்க? எங்கன்னா அடமானம் வச்சிட்டிங்களா? ஏன் இப்போ பறக்க மாட்டேங்குது? இத்தனை மாதிரி வந்துட்டு போயிட்டார்ல பிரதமர். இல்லை, அவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் அப்படின்ற போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இல்லையா? கூடாது. எடப்பாடி அதை தான் செய்தாரு. அதே நேரம் இந்த செஸ் ஒலிம்பியாட்லாம் நடக்கும்போது அந்த பேனர்ல வந்து அவரோட மோடியோட இது போடலை, எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிற வகையில் அது போடலை. பாஜகவினர் தரப்புலேருந்து அதுக்கு கடும் எதிர்ப்பு வைக்கப்பட்டது. மேடையில் அவரை வச்சுக்கிட்டு இதை இந்த மாதிரி மத்திய அரசு கிட்டேருந்து இவன் நிலுவைத் தொகைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வரணுன்ற கோரிக்கையை பிரதமர் மேடையில் வச்சுக்கிட்டே பேசினாரு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் பெரிய புரட்சி, இதெல்லாம் இந்துத்துவாவை எதிர்க்கிற விஷயமே இல்லை. எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் எங்களுக்கு வர வேண்டிய வந்து டாக்ஸில் இருந்து வர வேண்டிய மாநில பங்கு வரலன்னு கேட்டு இருந்தா இருக்கா? நீ என்ன போராட்டம் பண்ண அதுக்காக? கேட்கறது ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? நாங்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மாநில உரிமையெல்லாம் பிடுங்கி வச்சுட்டுக்கிறது எதுக்காவது ஒன்று. உங்கள் அப்பா காலத்துலேருந்து பிடுங்கி வச்சது இருக்குது, கல்வியிலேருந்து மாநில பட்டியலேருந்து பிடுங்குறது உங்கள் அப்பா காலத்தில். இந்திரா காந்தி எடுத்தாங்க, இந்திரா காந்தி கூட நேருவின் மகளே வருகன்னு கூப்பிட்டு கொண்டு வந்து உட்காந்துட்டு அதே மாதிரி மந்திரி பதவியில் இருந்தீங்க. தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் மத்தியில் இருந்தது திமுக கூட்டணியில் இருந்தது, 18 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி இப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்தப்ப நீ எதையாவது ஒரு விஷயத்தை நாங்கள் மீட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம், திருப்பி ஒரு உரிமையை செய்திருக்கீங்களே ஏதாவது ஒன்று. அதெல்லாம் விட்டு விட்டு வந்து நாங்கள் இப்படிலாம் செய்துட்டு இருந்தோம் இப்படிலாம் போனோன்னா இப்போ இன்றைக்கி நடக்கிறதே நிழலாச்சு தான். பாஜக என்ன நீங்கள் கேட்டுட்டீங்க, என்ன எதிர்த்தீங்க நான் கேட்குறேன். இல்லை இல்லை, பிரதமர் வச்சுக்கிட்டே கேட்டா இருந்தீங்களே, இதுவா போராட்டம், இதுவா கோரிக்கை, இதுவா மாநில உரிமை? இதுக்கான காரணங்கள் கேட்கும் போது அவங்க சொல்றது என்னன்னா, இல்ல முன்னாடி இருந்த மாதிரி அப்படிலாம் எதிர்க்க முடியாது, இப்ப ஆட்சியில இருக்கிறோம், மத்திய அரசு கிட்ட இருந்து திட்டங்களை கொண்டுட்டு வரணும்னா அவங்களோட ஒரு இணக்கமான போக்கு. எடப்பாடி சொல்லி 12 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார், போய் திறந்து வச்சு நீக்கி எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து திராவிட கட்சியினுடைய வளர்ச்சி பார்த்தீர்களா? எவ்வளவு மருத்துவர்கள் எதை இவங்க கேட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி. அப்போ ஒன்றை மாதிரி தானே ஒருத்தன் கெஞ்சி சமரசம் பண்ணி இத்தனை மருத்துவக் கல்லூரியை வாங்கிட்டு வந்தார். ஒன்றை மாதிரி தானே ஒருத்தர் போராடி வந்து உள்ஒதுக்கீடு மருத்துவக் கல்லூரியில் வச்சான் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, எவ்வளோ கொத்தடிமை வேஷங்க பட்டம் கட்டினீங்க நீங்கள். இன்றைக்கி அதே தானே நீங்கள் செய்கிறீங்க. இப்போ உங்களுக்கு திரு சொன்னால் மட்டும் மாநில நலன் கருதி, மாநில நலன் கருதி மக்கள் நலன் கருதி செய்கிறீங்களா? உங்கள் குடும்ப நலன் கருதி செய்கிறீங்களா? வெளிப்படையாக பேசுங்க. உன்னுடைய குடும்ப நலன் மட்டுமே கருதி நீங்கள் சமரசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மாநில நலன்லாம் ஒன்றுமே இல்லை. மாநில நலன்னா என்னுடைய மருத்துவக் கல்லூரி, என்னுடைய மருத்துவ இடங்கள் எல்லாம் யாங்கிட்ட இருக்கணும், உயர்கல்வியினுடைய இடங்கள்லாம் இன்றைக்கி யாங்கிட்ட இருக்கணும். இன்றைக்கி மாநிலத்தில் நான் கட்டக்கூடிய வரிலாம் என் மாநிலத்தில் வாங்கி என் மாநில அரசு வாங்கி மத்திய அரசுக்கு பங்கு கொடுக்கணும். இதுதான் மாநிலத்தினுடைய நலன், இதுதான் மாநிலத்தினுடைய உரிமை. என் இடம் எதுவுமே இல்லை, என் துணிமணியே எந்த இல்லை, அவன் முடிவு பண்ணுறான் எல்லாத்தையும், நான் என்ன போடணும், கோவணம் கட்டணுமா, எதை பண்ணுவான், அவன் முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறான். நீங்கள் அதை எதுவுமே கேட்காம குடும்பத்துக்கு பதவி பரிகாரம் மட்டும் வேணுன்றதுக்காக மட்டும் எல்லாம் சமரசம் பண்ணிவிட்டு நாங்கள் மாநில உரிமைக்காக மாநில நலனுக்காக சமரசமாக போவோம்னாக்கா என்ன மாநில உரிமை நலனுக்காக என்ன நீங்கள் சமரசம் பண்ணி என்ன மீட்டு வந்தீங்கன்னு அதையாவது சொல்லணும் இல்லை, சொல்லுங்கள் தெரியுங்க. ஆக முரண்பாடுகளின் மொத்த கூட்டமாக தான் இன்றைக்கி வந்து திமுக இருக்குது. இது காலப்போக்கில் மக்கள் மத்தியில் நீங்கள் சொன்னீங்கல்ல திரும்ப திரும்ப இந்த ஆசி எப்படி வந்ததுன்னு, ஒரு முறை நீங்கள் தனித்து போட்டிடுங்க. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிடலாம். மக்கள் உங்களை ஏற்கிறார்களா நிராகரிக்கிறாங்கன்னு முடிவு பண்ணிடலாம். திமுக ஒரே ஒரு முறை தனிச்சு நீங்க போட்டிடுங்க. இல்ல, ஆக்சுவலா இது பாஜக எத்தனை பேர் நீங்க முதுகுல வந்து புலிக்கு பயந்தவங்களாம் என் மேல படுத்துக்கணும் சொல்லிட்டு அத்தனை பேர் நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு தான் மேல வந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு முறை தனித்து சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத,
பணத்துக்காக ஓட்டுக்கு போடாது. சீமான் சொல்கிற மாதிரி சபதம் ஏற்றுட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு முறை வாக்கு நீங்கள் வாங்கி காட்டி ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிக்க வேணாம், குறிப்பிட்ட சதவீதம் சட்டமன்ற உறுப்பினரால் நீங்கள் வென்று எடுத்துருங்க பார்ப்போம். இல்லை, அதே போல் நீங்கள் இந்த எலெக்ஷன் பற்றி சொல்கிறதுனால எனக்கு இது ஞாபகம் வருது. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போலிங் ஒன்று நடந்தது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்போசிட்டாக சவுக்கு சங்கரை நிறுத்துறது, அதுக்காக தான் சீமான் வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாரு, அவர் ஓகே சொன்னார்னா சப்போர்ட் பண்ண தயாருன்னு சீமான் சொல்லியிருந்தார். அப்போது இந்த போலிங் உதயநிதி வெர்சஸ் சவுக்கு சங்கர், இந்த போலிங் நீங்கள் பார்த்தீங்களா? அப்போ இப்படியான ஒரு போட்டி வருமா? வந்தால் என்ன நடக்கும்? வரும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, தேர்தல் ஆணையம் கேட்டு தான் இருக்குது. தேர்தல் ஆணையம்ன்றது இவங்க சமரசம் செய்து கொண்டது டெல்லி அதிகாரம், பாஜக. ஆக இவர்கள் முடிவெடுக்கிறது தான் அங்கே நடக்கும். மகனுடைய சவாலா அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க எந்த சமரசத்துக்கும் போக தயார். மோடியோட காலில் விழுந்து பையன் எந்த வீட்லையாவது வந்துடணும் அப்படின்றப்ப நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு சாதாரண ஒரு பிரஜை சவுக்கு சங்கரோ இல்லை நீங்களோ நானோ எந்த அளவுக்கு செலவு செய்கிறோம் எப்படியான பிரச்சாரம் செய்கிறோம் அந்த அளவுக்கு மட்டும்தான் அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு மக்களை சந்தித்து அதே பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. மொத்த மந்திரி அந்த தொகுதிக்குள்ளே தான் இருப்பான், மொத்த மந்திரியுடைய ஃபைனான்ஸில் அந்த தொகுதிக்குள்ளே தான் இருக்கும், மொத்த தேர்தல் அதிகாரத்தினுடைய மாநில நிர்வாகம் இருக்குது இல்லை, அது எல்லாமே அவங்க பேசி தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். அவர் எப்படி இந்த வெற்றி சமமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல தேர்தல் ஆணையமே தன்னுடைய தேர்தல் விதிமுறைகளை மறுபரிசீலனை பண்ணணும். இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லை தேர்தல் விகிதாச்சார முறையில் வந்து நீங்கள் வந்து பேர் படுக்கணும். நான் 43% சட்டமன்ற உறுப்பினரை வச்சுட்டு 40 வாக்குகளை வச்சுட்டுக்கிறேன், நீங்கள் 43.1% வந்தால் கூட நீங்கள் தான் வெற்றி. அப்போ இவ்வளோ பேர் எனக்கு வாக்களிச்சிருக்காங்களா, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னன்ற கேள்வி இருக்குது இல்லை. அப்போ யாருக்கு எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் வந்திருக்குதோ அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் கொடுத்துருங்க, அதுதான் ஜனநாயகமாக இருக்கும். இந்த தேர்தல் முறையே வந்து ஒரு கேலி கூத்து அப்படின்னு பல முறை பல தலைவர்கள், ஏன் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் உட்பட எல்லாருமே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த விதத்திலும் தடுக்க முடியாத ஒரு தேர்தல் ஆணையம், பணம் போயிட்டே இருக்கும், பணம் விநியோகம் பண்ணிக்கிட்டே இருப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். என்னன்னு கேட்டால் எங்கள் பேர் வந்து எங்களுடைய அதிகாரம் வழக்கு பதிவு செய்வதோடு மட்டும்தான், நீதிமன்றத்தில் வழக்கு, அது எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ மொத்த முடிவும் தேர்தல் ஆணைய அதிகாரம் வந்து இருக்கணும். அந்த அதிகாரம் தனிப்பட்ட முறையில் தான் கொடுத்துருக்குறாங்க, என்ன எந்த விதத்தில் செயல்படணும்னு இருக்குது. அவன் பணம் கொடுத்தான் செய்தான்னாக்கா அடுத்த நிமிஷமாக அவன் அந்த தேர்தலேருந்தே நீக்கணும், அப்போவே நீக்கணும். ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்க அது நடக்குமா இல்லையான்னு. ஆக சவுக்கு சங்கர் உதயநிதி அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் சமமான முறையில் பிரச்சார யுத்தியை வச்சாங்கன்னா யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு வேணால் பார்க்கலாம். மற்றபடி சவுக்கு சங்கர் நின்னார்னா ஒரு சவாலாக இருப்பார், ஆனால் அதிகார வர்க்கம் முழுக்க முழுக்க உதயநிதிக்கு எல்லாம் செய்து அவரை தான் வெற்றி பெற வைக்கும், அது தெரிந்த விடயம்தான். ஆனால் ஒரு சவாலை கொடுக்க முடியும், ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த முடியும், மக்கள்கிட்ட அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியுன்றதை மட்டும் என்னால் ஒத்துக்க முடியுது அது வந்து. ஆனால் சமமான வெற்றி பெறுவாரா அப்படின்னாக்கா தேர்தல் ஆணையம் கிட்ட தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். எந்த அளவுக்கு பண நடமாட்டம் இருக்குது இருக்க போகுதுன்றதை முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சு தடுக்கணும். அதெல்லாம் செய்வாங்களா? இது வரைக்குமே செய்ததாகவே இல்லை. இந்த பக்கம் பிரச்சாரம் வந்துகிட்டே இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா பணம் கொடுக்கலன்னு மறியல் பண்ணதெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு பாருங்கள் இங்கே. அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் சொல்கிற கோரிக்கைகள் அவங்களோட கண்களுக்கு எட்டப்பட்டு அவங்க அதில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பலாங்க சார். இப்போ இந்த இன்டர்வியூவில் இறுதியாக நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம், இப்போ அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார், அவருக்கு உங்களுடைய வாழ்த்தாகவும் அல்லது உங்களுடைய கருத்துக்களாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் நீங்கள் சொல்ல விரும்புவது? அவருக்கு கருத்துலாம் சொல்கிற அளவுக்கு நம்ம இல்லை, வாழ்த்தை சொல்கிறோம். உங்களுக்கு அடுத்து உங்களுடைய மகன் இன்பநிதி முதலமைச்சராக உட்காருவதற்கான அந்த அளவுக்காவது நீங்கள் வேலையை செய்து பெரிய அளவில் நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவருக்கு அடுத்து அவருடைய மகன் இன்பநிதி முதலமைச்சர் பதவியில் உட்காருவதற்காக வேண்டியாவது இந்த மக்களுக்கு புரியுதில்ல என்ன செய்ய முடியுமோ செய்து அந்த இடத்துக்கு உங்கள் மகனை கொண்டு வருவதற்கான வேலையை செய்தால் போதும்னு வாழ்த்துறேன். ஓகேங்க சார். ஸோ இது மூலமாக அப்போ கூட அந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது அப்படியே தான், இல்லை அது மாற்ற முடியாது கண்டிப்பாக, அதை அப்படியே அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய இவ்வளவு நேரமாக இந்த உதயநிதி அவர்களுடைய இந்த அமைச்சர் பதவி குறித்தும் திமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு இவ்வளவு நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி.